ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ பூண்டானாலும் இப்படி தோலெல்லாம் எடுத்துட்டு இடிச்சிட்டு நீங்கள் பல்ல மட்டும் போட்டு தோலோடையே வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, வறுத்துட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே சருகு மாதிரி நல்லா வரும். ஒரு தலையை வெட்டி வாழை வெட்டி வந்து கட் பண்ணிவிட்டு அருவாமனையை வச்சுட்டு அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உரிச்சிட்டேன், கையிலேயே உரிச்சிட்டேன், அருவாமனை தேவையில்லை, கத்தி தேவையில்லை. உங்களுக்கு தெரியுதா நல்லா நான் வந்து இது சுட்ட புண்டு மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லை வந்து இது இல்லை பச்சையாக தான் நான் வந்து சட்னிக்கெல்லாம் பச்சையாக தான் போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும்னா இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணாதீங்க. இல்லை குழம்புக்கு இல்லை ஊறுகாய்க்கு இந்த மாதிரி போடுறேன் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா எனக்கு உரிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வறுத்துட்டு ஈஸியாக உரிச்சிக்கோங்க. இன்னொரு மெத்தேடு இருக்குது, லைட்டாக வறுத்துட்டு வெயிலில் கூட வச்சிட்டிங்கன்னா படப்படன்னு உறிஞ்சிட்டு வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம மறந்துடுவோம், மேலே மாடியில் வச்சுட்டு மறந்துடுவோம், வீணாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா என்ன வேணாலும் ஒரு சொட்டு ஊற்றிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் கூட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக ஹைலேயோ மீடியத்துலேயோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு வறுத்துட்டு இந்த மாதிரி படப்படப்படன்னு ஒரு செகண்டில் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் இது வந்து உரிச்சிருக்கேன். இதை அப்படியே சும்மா அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா வந்து சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வெந்த மாதிரியே போயிட்டு உள்ள பார்த்தீங்களா அப்படியே வெந்த மாதிரியே போயிடுச்சு. ஓகே, அதே சமயம் ரசத்துக்கெல்லாம் நீங்கள் இடித்து போடும்போது இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணாதீங்க. அதில் பூண்டு வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் மிதக்க விடுறீங்க, எனக்கு அள்ளி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாயுவாக இருக்குது. ரொம்ப பூண்டு சேர்த்துக்கு சொன்னாங்க அப்படி சொன்னால் கூட இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டு தினம் இப்போ பாருங்கள் உங்கள் கண்ணம் நல்லா எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பர் டூப்பர், அப்படியே ஒரு ஸ்வீட்னஸோட ஜம்முன்னு இருக்குது. பூண்டு நிறைய எனக்கு வாயு கேஸ் ட்ரபிளாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, நிறையா பூண்டு சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கண்ணா உங்கள் கண்ணு முன்னாடி செம்மையாக இருக்குது. இதே இந்த வறுக்காமல் இந்த பச்சை பூண்டை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், ஐயோப்பா காரல் ஏறும் பயங்கரமாக. இதோட பெனிஃபிட் ஒன்றும் மாறாது, அப்படி வதக்கிற வசி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீட்டு குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வாணி சுரேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சு ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நான் கொடுக்கறது ஃபுல்லாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வரும்.